பத்து ரூபாய்க்கு உரம். வீட்டில இருந்து கிடைக்கிற கழிவுகளை பதப்படுத்தி பண்படுத்தி அதை பரிசோதித்து எப்படி இயற்கை உரமாக மாற்றினோம் என்றதை நீங்கள் இந்த காணொளியில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீள்றதுக்கு இது ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு வீட்டிலேயே இதை உற்பத்தி செய்ய பாருங்கள். 15 லட்சம் ரூபாய் வருமான அரசாங்கத்தினுடைய திட்டம் தோல்வியாக இருக்கலாம், நாங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தி காட்டு. 2,10,000 மில்லியன் பணத்தை இறக்குமதிக்கு மாத்திரம் செலவிடு செய்யும் உரத்தினை இலவசமாக வழங்குவது. வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கணும்னா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கு. நாட்டில் வந்து பொருளாதார நெருக்கடிகள் வந்து எவ்வளோ மேலோங்கி காணப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து உரங்கள் இந்த இறக்குமதியை தடை செய்தது. அதுக்கு தீர்வு காணும் முகமாக வந்து எங்களோட உள்ளூர்லேயே வந்து அதுக்கு மாற்றீட்டு செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு முன்னுதாரணமாக மானிப்பா பிரதேச சபையால் வந்து 10 ரூபாய்க்கு உரம் என்ற ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்து கொண்டு வரணும். எங்களோட வீடுகள்லேருந்து கிடைக்கப்படுற கழிவுகள், தாவர கழிவுகள், மரக்கறி கழிவுகள், அந்த மாதிரி கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை சேதன உரத்தை வந்து தயாரிச்சு 10 ரூபாய் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டு வரணும் மானிப்பா பிரதேச சபை. இப்போ நாங்கள் அங்கே தான் வந்துக்கிறோம். அந்த உரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு ஃபேக்டரிக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்குது, இதில் விநியோகங்கள் என்ன மாதிரி, காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே இது உங்களுக்கு பயன்பெறும் தான் சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இந்த உரங்களை பெற்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். அது இந்த தொடர்விளக்கங்கள்லாம் நான் கீழே கட்டாயம் கொடுப்பேன். இப்போ அங்கே வீடியோவுக்கு போகலாம். நாங்கள் தூக்கேறியில் கழிவுகள் எங்களோட பொருளாதாரத்தை மாற்றி அமைக்குமென்றதை உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. அந்த கழிவுகளை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி திறம்பட பயன்படுத்தினாலே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டலக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் குவிச்சு வச்சிருக்கிற எல்லாம் வந்து தாவர கழிவுகள், இலை தலைகள், தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இதாக பரப்பி வச்சிக்கணும். இது உக்கையில் அங்கால இருக்கிற உக்கினது அப்படி ஒவ்வொரு தன்மையில் இருக்குது. இந்த மிஷினில் நான் வந்து அந்த இதுகளை வந்து தூளாக்குறதுக்கு பயன்படப்படுற மிஷின், பெரிய பெரிய தாவர கழிவுகளை அரைச்சி சின்னனாக்குறது, அதப்புறம் இதுக்குள்ள போட்டால் வந்து பெரிய பெரிய துகள்களாக இருக்கிறத அரைச்சி கொடுக்கும். முடிவிட்ட பசலையிலும் வந்து பேக் பண்ணி வச்சிக்கணும். இதில் வந்து அந்த பசலையில வந்து போட்டு அரிக்கணும் ஆகலம் தூளாக வர்றதுக்காண்டி. இதில் வேறுங்க அதுகளை போட்ட உரங்கள் வந்து அரிவட்டு கரடு முரடானதால் இஞ்சாலேயே விழுது. இதில் வந்து அந்த கடைசியாக வந்து சேர்கிற பசலைகள் வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து இதுகளை விடுது பாருங்க. இதுதான் கடைசி உற்பத்தியாக வந்து அவையில் பேக் பண்ணி கொடுக்கணும். இதான் பாருங்க கடைசியாக வந்து அந்த தாவர இதுன்னு கிடைக்கப்பட்ட பசலை, இதை தான் பேக் பண்ணி அவையில் அப்படியே கொடுக்கணும். மும்முரமாக வந்து அவையில் வேண்ட வேலையை செய்து கொண்டிருக்கணும். இந்த பகுதியில் வந்து பொதியிடும் செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கு. 50 கிலோ பேக்கில் வந்து உரங்களை போட்டு பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். 50 கிலோ பேக்கும் பேக் பண்ணினோம், 10 கிலோ பேக்கும் பேக் பண்ணினோம். வீட்டு தோட்டங்களுக்கு தேவையானாக்கள் 10 கிலோ அப்படி வேண்டவையாம். பெரிய பெரிய தோட்டங்களுக்கு தேவையானாக்கள் 50 கிலோ அப்படி வேண்டவேண்டு எங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த பேக்கிங்கும் வந்து அவ்வளவு நேர்த்தியாக செய்யப்படுது. இங்கே பொதியிடப்பட்ட இயற்கை உரங்களை மானிப்பா பிரதேச சபையில் கொண்டு போய் விநியோகிக்கணும். இதில் வந்து இவ்வளோ வந்து பேக் பண்ணி வந்து விநியோகிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கு. இதில் வச்சுருக்கிற கண்டுகள் எல்லாமே வந்து இஞ்ச செய்யப்பட்ட உரத்தில் வந்து சின்ன ஒரு போதில்களை வச்சு வளர்த்து பார்த்து கொண்டிருக்கணும். ஐயா இது என்ன கண்டுகள்? வண்டிக்கா கண்டுகள். ஐயா என்ன செய்கிறீங்க? ஆ மேசமே இல்லை. இதில் இருக்கிற போதில் எல்லாம் என்ன மீள் சுழச்சி பண்ணுறதா? பிளாஸ்டிக் விற்கிறது. விற்கிறது இது அப்படியோ கொடுப்பீங்க? இப்போ அங்கே காட்டப்பட்ட பிளாஸ்டிக் போத்துல வந்து மிஷினில் அடிச்சிக்கிற மாதிரி இதை அடித்து இதையும் பிக்கிறது. ஆ இந்த இது வேறு பிளாஸ்டிக், அது வேறு பிளாஸ்டிக். இதில் இருக்கிற போத்துல வந்து வடிவ கழுவி எல்லாம் வச்சுக்கணும். இதில் வந்து தூளாமல் அரைச்சி வந்து
அவைகள் கொடுக்கணும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்த போத்தல் கழிவுகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. வலிகாமன் தென்மேற்கு பிரதேசத்தினால் திண்ம கழிவகற்றல் நிலையத்தின் ஊடாக நாங்கள் மக்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற குப்பை கூளங்களை பசளையாக உற்பத்தி செய்து மக்களினுடைய இன்றைய அத்தியாவசிய தேவையான உணவு தேவையை நிறைவேற்றும் முகமாக நாங்கள் இந்த செயற்திட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். பிரேச சபையின் ஊடாக பாரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஒரு தொழில் முயற்சியாக இந்த கழிவகற்றல் முகாமைத்துவமானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக உற்பத்தி செய்கின்ற உரத்தினை மானிய விலையிலே 10 ரூபாவிற்கு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக பொதுமக்கள் ஆர்வமாக உரங்களை வாங்கி தங்களுடைய வீட்டு தோட்டங்களை செயற்படுத்துகின்ற செயற்திட்டமானது சிறப்பாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு பிரதேச சபைக்கு ஒரு சிறந்த ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதேபோல் எங்களுடைய பலிமேற்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட 2000 விவசாயிகளுக்கு பெரும்போகத்துக்குரிய உரத்தினை இலவசமாக வழங்குவதற்கு பிரதேச சபையினாலே நடவடிக்கை எடுத்து அதனை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். 2000 விவசாயிகளுக்கு 1,00,000 கிலோ உரத்தினை நாங்கள் இலவசமாக வழங்க இருக்கின்றோம். அதைவிட வீட்டு தோட்டம் செய்கின்ற எங்களுடைய பிரதேசத்தினுடைய வீட்டு தோட்ட பயனாளிகளுக்கும் இலவசமாக ஒரு கிராம சபையாளர் பிரிவுகளுக்கு 10 கிலோ படி வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதைவிட சேதன பசலையை விரிவாக்குகின்ற செயல் திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த சேதன பசல் ஒரு நஞ்சற்ற உணவை மக்கள் உண்ணக்கூடிய ஒன்றாக ஏற்படுத்தப்படுகின்றது. உண்மையிலே இந்த பொருளாதார நெருக்கடியிலே இது ஒரு பாரிய உதவியாக பொதுமக்களுக்கு அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இதனை நாங்கள் இன்னும் விரிவுபடுத்துகின்ற செயற்திட்டங்களை இப்பொழுது முன்னேற்றமாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இது 2022 15 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தந்த இந்த நிலையமானது இந்த ஆண்டு அதைவிட பல மடங்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஒரு நிலையமாக இது மாற்றமடைய இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய உற்பத்தி நிலையத்தின் ஊடாக மாதாந்தம் 1,50,000 கிலோ உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இது இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. வெளி மாவட்டங்கள் குறிப்பாக நுவரேலியா, கற்றன், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களிலே அதிக அளவிலான கேள்வி கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அந்த மாவட்டங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்க இருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் குப்பைகளை எரிக்காது, வீதிகளிலே போடாது, அதிக அளவிலான குப்பைகளை பொதுமக்கள் எங்களிடம் வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒன்றாகவும் அதை மீளவும் மக்களுக்கு நாங்கள் வீதிகளாக, வீதி மின்விளக்குகளாக, கட்டடங்களாக, சந்தைகளாக நாங்கள் மாற்றக்கூடிய திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது. இன்னும் தரத்தை உயர்வான தரத்துக்கு இன்னும் மாற்றி இதனை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஏற்றுமதி பொருளாகவும் இதை மாற்றுவதற்கு சில திட்டமிடல்களை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். பாரிய சவால் பொதுமக்களால் தரப்படுகின்ற கழிவு பொருட்களிலே 40% தான் சேதன பசலை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கின்றது. மிகுதி 60% தரம் பிரிக்காத பொலித்தீன், பிளாஸ்டிக், தகடுகள், இரும்புகள், போத்தலோடுகள் பொருட்கள் தான் எங்களுக்கு அதிக அளவிலான ஒவ்வொரு 40 ரூபாய் அளவுக்கு வருகின்றது. அதனை தரம் பிரிப்பதற்கு எங்களுக்கு 4-5 ஆளணி தரம் பிரிப்பதற்கு மாத்திரம் செலவீடு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே தரம் பிரித்து பொதுமக்கள் தருகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உற்பத்தியினை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு செலவழிக்கின்ற ஆளணி பண செலவை நாங்கள் மிச்சப்படுத்தக்கூடிய நாங்கள் விழிப்படைய வேண்டும். பொதுமக்கள் விழிப்படைவதன் ஊடாகத்தான் இதிலே நாங்கள் வெற்றிகரமாக இதனை கொண்டு செலுத்த முடியும். அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதே வேளையில் எங்களுடைய வறுமையை போக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எனவே பொதுமக்கள், பிரதேச சபை, அரசு உத்தியோகத்தர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவருடைய கூட்டு ஒன்றிணைவின் ஊடாகத்தான் இதனை ஒரு வெற்றிகரமாக செயற்திட்டமாக நாங்கள் கொண்டு செலுத்த முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாக கிடைக்கப்பட்ட இயற்கை உடங்கிற வினோவிக்கிற பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பிரதேச சபைக்கு வந்தோன்னு அதையும் பார்த்து அவ்வளவு பச்சை பசையிலன்று நல்ல குளிர்மையாக அந்த பிரதேச சபை காட்சி அளிச்சுன்னு தான் சொல்லுவேன். இதுதான் அந்த இயற்கை உரம் வந்து பிரதேச சபையில் வந்து வீட்டு வச்சுக்கிற இயற்கை உரம். இதில் வந்து 50 கிலோ பேக் இருக்குது, மற்றதில் வந்து 10 கிலோ பேக் வச்சுருக்கு. உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் மானிபாய் பிரதேச சபைக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இப்படி அனைத்து பிரதேச சபையும் மும்முரமாக செயற்பட்டால் எங்களுக்கு தேவையான உரங்களை நாங்களே உற்பத்தி செய்து எங்களோட விளைச்சலை பெருக்கிக் கொள்ளலாம். இப்போ வந்து எங்களோட மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் வந்தஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றின விவரங்கள் கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட அறிமுகத்தை சொன்னேன். ஓ, நான் மானிப்பாய் வலிமேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக 2வது தடவையாக நான் செயற்படுத்தப்பட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு திட்டம் கொண்டோன்னு என்ன உங்களுக்கு யோசனை? இல்லை, உண்மையில் இப்போ உள்ராட்சி சபைகளை பொறுத்தவரையில் திண்ம கழிவகற்றல் என்பது ஒரு பாரிய சவாலானதாகவும், அதே வழியில் வரவு செலவு திட்டத்திலே பாரியளவு நிதியை நாங்கள் வருடாந்தம் மக்களினுடைய வரிப்பணத்தை நாங்கள் அதற்கு ஒதுக்கீடு செய்கின்றோம். எந்த விதமான வருமானங்களும் இல்லாமல் தனியே
அமிழ்ந்து போகின்ற தண்ணீரை போட்ட பந்தை போல அமிழ்ந்து போகின்ற ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. எனவே செலவீனத்தை ஈடு செய்து இந்த தற்காலத்தினுடைய பொருளாதார வீக்கத்தை சராசரியாக கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே, அதை வருமானமாக ஈட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய சபை நாங்கள் இணைந்து இந்த திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இப்போ இயற்கை உரம் வந்து அப்போ வெளியில் பார்க்க போனால் எக்கச்சக்க விலைக்கு விற்கணும். என்னென்னு உங்களுக்கு இந்த இயற்கை உரம் 10 ரூபாய்க்கு கொடுக்கும்? உண்மையிலே உள்ராட்சி சபைகளை பொறுத்தவரை ஆளணிக்குரிய செலவினங்கள் என்பது மத்திய அரசினாலும், அதே வழியிலே உள்ராட்சி சபைகளினுடைய வருமானத்தின் ஊடாகம் கிடைக்கும். அதே வழியிலே வாகனங்கள் எரிபொருட்கள் என்பது எங்களினுடைய சபையினுடைய வருமானத்தின் ஊடான வருகின்றது. அதே வழியிலே எங்களுடைய பேண்டேஜில் எங்களுடைய உள்ராட்சி சபைகளினுடைய பிரதானமானது கழிவகற்றல், திண்ம கழிவகற்றல்களை மேற்கொள்வது. எனவே அதன் மூலமாக எங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற குப்பைகளை நாங்கள் உரிய தரப்படுத்தல், பதப்படுத்தல், உற்பத்தியாக்கல் என்ற அந்த பொறிமுறைகளுக்கு ஊடாக நாங்கள் விற்பனையை ஆரம்பித்து இருக்கின்றோம். இதுக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி? மக்களினுடைய எதிர்பார்ப்பு உண்மையிலே இப்பொழுது தற்பொழுது அதிகளவாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த உற்பத்தி பொருட்களை பெற்றுச் செல்கின்றார்கள். அதே வழியிலே பெருந்தொகையிலான பண்ணையாளர்கள், இயற்கை பசலையிலே பண்ணைகளை செய்கின்றவர்கள் வந்து பெற்றுச் செல்கிறார்கள். அதே வழியிலே வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து பெருந்தொகையாக பெற்றுச் செல்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் இருந்து கிடைக்கிறது. 100க்கு 110% இயற்கையான உற்பத்தி பொருள் தான். எந்த விதமான ரசாயனமோ எதுவுமே கலக்கவும் முடியாது என்றால் அதனுடைய செலவினங்கள் என்பது பாரிய அளவிலாயிருக்கும். எனவே 100க்கு 100% இயற்கையான முறையிலே தான் இது தயாரிக்கப்படுகின்றது. இது இப்போ உங்களோட பிரதேசவிலேருந்து மக்கள்கிட்ட கிடைக்கிற அந்த மாதிரி கழிவுகளை கொண்டு முழுக்க முழுக்க செய்யப்படுறது? நீங்கள் அதுக்கு மக்களுக்கிட்டம் இருந்து கிடைக்கின்ற தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், அதை விட இனிய கழிவுப் பொருட்களை நாங்கள் கூடிய அளவிலே பெற்று அதற்குரிய போசனப்படுத்தி அந்த பசலையை போசனையுடையதாக மாற்றி அந்த போசனையை பரிசோதனை செய்து அதன் பிற்பாடாகத்தான் நாங்கள் மக்களுக்கு அந்த உரத்தினை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ரசாயன உரம் தந்த அதே ஒரு விளைவை இந்த இயற்கை உரத்தால் தரக்கூடிய மாதிரி? ரசாயன உரம் தந்த விளைவுன்னு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரசாயன உரத்தினூடாக வருகின்ற பாதிப்புகளையும் நாங்கள் அந்த இடத்திலே சமாந்தரமாக பாதிக்க வேண்டும். உண்மையிலே ரசாயன உரம் என்பது புற்றுநோய்கள் மற்றும் ஏனைய நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. உண்மையிலே ரசாயன உரம் என்று இன்று 50 கிலோ உரம், யூரியா உரம் 50,000 செல்கின்றது. எனவே இந்த எங்களுடைய சேதன பசலையிலே 5,000 கிலோ சேதன பசலையே பெற்றுக்கொள்ள முடியும் 50,000க்கு சமாந்திரம். அதனூடாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே வேளையில் இதுடைய காலங்காலமாக வந்த விவசாய முறை, எனவே உற்பத்திக்கு அப்பாலே எங்களுடைய உயிர் வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய உலக கார்ப்பரேட் கம்பெனி புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய நோய்களை உருவாக்கி அதனூடாக மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கின்ற அல்லது மக்களினுடைய ஆயுள் காலத்தை சரிய கரவாசியாக குறைக்கின்ற உரத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து பிஸ்னஸாக பார்ப்பதை விட மக்கள் ஆரோக்கியம் என்பது பிரதானமானது, அதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வந்து எங்களோட யாழ் விவசாயிகள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட பிரதேச சபையால் ஏதாவது சலுகை முறையில் ஏதாவது செய்ய திட்டங்கள்? உண்மையில் எங்களுடைய வலிமேற்கு பிரதேச சபையினாலே 2,000 விவசாயிகள் பெரும்போகத்தை செயற்படுத்த இருக்கின்றார்கள். நாங்கள் 2,000 விவசாயிகளுக்கு நாங்கள் இயற்கை உரத்தை இலவசமாக வழங்குவதற்கு நாங்கள் சபையிலே 100,000 இயற்கை உரத்தினை, கிலோ இயற்கை உரத்தினை வழங்க இருக்கின்றோம். அதை நாங்கள் இலவசமாக வழங்குறதற்கு ஆளுநருடைய அனுமதி பெற வேண்டி இருக்கின்றபடினால் அந்த அனுமதிகளை நாங்கள் கோர இருக்கின்றோம். அதை விட நாங்கள் எங்களுடைய கிராம சேவையாளர்களே ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் 10 கிராம சேவையாளர் பிரிவுக்கு இலவசமாக சேதன பசலைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து இப்போ வீட்டு தோட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது சலுகைகள் நீங்கள்? இல்லை, நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு செய்திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். பாம் என்று சொல்லப்படுகின்ற பதிவிடல் ஊடாக இந்த சேதன பசலைகளை எதிர்கொண்டு சேதன பசலையினூடாக உற்பத்தியை பெருகக்கூடிய உள்ளூர் விதை இனங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த உள்ளூர் விதைகளை நாங்கள் மீளவும் எங்களுடைய மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியை 5-4 உப அலுவலகங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த ஹைப்ரிட் விதைகள் அந்த உரத்தின் அசேதன பசலைகளுக்கும் அதே வேளையிலே அசேதன மருந்துகளுக்கும் தான் அதிக அளவு ஈடுகொடுக்கும். உள்ளூர் விதைகளை நாங்கள் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்து பெற்று அதை உற்பத்தி செய்து அதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அதற்கு சேதன பசலை சமாந்திரமாக இருக்கும். குறிப்பாக உண்மையில் பார்க்க போனால் எங்களுடைய தென்னைக்கோ அல்லது வாழைக்கோ நாங்கள் எந்த பசலையும் போடுறதில்லை. அது எங்களோட மண்ணில் இருந்து எடுத்து அது செய்யக்கூடியது. ஆனால் இப்போ வர்ற சகல இதுவும் ஹைப்ரிட் விதைகள். அந்த ஹைப்ரிட் விதைகள் சேதன பசலையோடு நம்ம கூடியளவு உற்பத்தியை தர முடியாத சந்தர்ப்பங்கள் இனங்காணப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள்
உள்ளூர் விதையினங்களை ஊக்கப்படுத்த இருக்கிறோம். பெரிய சபையினால் நெருக்கடியில் இந்த மீள்றதுக்கு வேற வேற ஏதாவது செயற்திட்டங்கள் செய்ய போறீங்களா? உண்மையில இந்த பொருளாதார இதிலே உண்மையில மத்திய அரசாங்கம் வருடாந்தம் $600 மில்லியன் குறிப்பாக பார்க்க போனால் 210,000 மில்லியன் பணத்தை இறக்குமதிக்கு மாத்திரம் செலவீடு செய்கின்றது. அந்த பணத்தை நாங்கள் எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற 341 சபைகளும் சிறப்பாக இந்த சேதன பசலையை உற்பத்தி செய்யுமாக இருந்தால் சேதன பசலையை நாங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஆனால் அது திட்டமிடப்படவில்லை. ஆனால் அந்த திட்டமிடப்படாததன் காரணமாக அது தோல்வியடைந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிரதேச சபையினாலே அடுத்த வருடம் எங்களுடைய வலிமைக்கு பிரதேசத்திலே சேதன பசலையை நூடாக முழுமையான விவசாயத்தை செய்யக்கூடிய உற்பத்தியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அதன் ஊடாக இலங்கை மூராகவும் நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் அரசாங்கத்திற்கு சொல்ல இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய திட்டம் தோல்வியாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய பிரதேச சபையினாலே அந்த திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தி காட்டுவோம். அதற்குரிய மானியத்தின் ஊடாக அரசாங்கம் அதனை பெற்று வழங்குமாக இருந்தால் இந்த ஆண்டே அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அண்ணா, உங்களோட ஹஜ மிக திருப்தி. இப்படியான செயற்திட்டங்களை நாங்களும் வரவேற்கிறோம், உங்களுக்கான ஒத்துழைப்பையும் வழங்குவோம். உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குறார்கள், நீங்கள் இந்த மாநில பிரதேச சபையோட தொடர்பு கொண்டு இப்படியான இதுகளை நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வெகு சீக்கிரமாக நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு அடுத்த கட்டத்துக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டோம். மிக்க நன்றி அண்ணா. இப்போ வந்து அந்த தொழிற்சாலையிலேருந்து அந்த உரங்களை வந்து இங்கே இறக்குற கொண்டு வந்திருக்கிறோம் பிரதேச சபையில், நீங்கள் பெற்றுக்கொள்றா மாநில பிரதேச சபையில் இந்த உரங்களை நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த வாசலுக்கு பக்கத்திலேயே வந்து விற்பனை பகுதி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவாமல் எங்கள் பிரதேசத்தில் இருக்கிறார்கள், கட்டாயம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதோடு இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு பரப்புங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, வந்து இன்னும் ஒரு ஆளுக்கும் தெரிய வரும். இந்த விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க எங்கள் பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். இப்படி என்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிற உங்களும் பண்ண விடைவர்னால் உங்கள் அலெக்ஸ். சீ யூ இன் தி வீகஸ். பாய். பாருங்கள் இவ்வளோ கணக்கை மூட்டைகள் எல்லாம் வந்து இறங்குது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.